குட் ஈவினிங். இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு மெசேஜ் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட பிஆர்ஓ ஷெரின் சார் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அது என்னென்னா, கிம்ஸ் எம்ப்ளத்தோட குவிட் ஸ்மோக்கிங், ஈவன் ஸ்பைடர் மேன் கெனாட் சேவ் யூ. இதுதான் அந்த மெசேஜ். நான் எடுத்து பார்த்தா, இன்றைக்கி வேர்ல்டு டொபாக்கோ எதிர்ப்பு தினம், மே மாதம் 31st வேர்ல்டு டொபாக்கோ எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுது. ஓகே, இந்த டொபாக்கோ அப்படி சொல்லக்கூடியது வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவாக இது லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு, அதாவது 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ச்சியாக ஸ்மோக் பண்ண மக்கள், அவங்கள எடுத்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி நிறைய டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், அதாவது மூச்சு சம்மந்தமான டிசீஸ், அதாவது சிஓபிடின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆஸ்மாட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நோய், ரேராக ஒரு சிலருக்கு வந்து லங்ஸில் வரக்கூடிய புற்றுநோய், அதுக்கப்புறமா மூளை சம்பந்தமான டென்ஷன் அல்லது ஆங்ஸைட்டி ரிலேட்டட் இஷ்யூஸு, ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாத மாதிரியான ஒரு நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸு, அதுக்கப்புறமா நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், பிபி, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வந்ததாக உள்ள டேட்டா இப்போது இருக்குது. ஓகே, இப்போது டொபாக்கோ அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதாவது புகையிலை வேர்ல்டு வைடாக ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னேன். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகள், அதாவது ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை மையப்படுத்தி இந்த டொபாக்கோ பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. அதனால தான் இந்த வருஷம் இந்த வேர்ல்டு டொபாக்கோ எதிர்ப்பு தினத்தை சின்ன குழந்தைகள்கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம், அதாவது சின்ன குழந்தைகளை அந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் அத்துமீறாமல் இருக்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்ற மைய கருத்தை வச்சு தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. ஓகே, சின்ன குழந்தைகள் எங்கே ஸ்மோக் பண்ணுறாங்க அல்லது டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் இது நம்ம லோக்கல் ஏரியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டேட்டா படி, ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மட்டும் 13-15 வயசுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் சைல்டு இவங்களோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 12% மேல்ஸ், 10% ஃபீமேல்ஸ், இவ்வளவு பேரும், அதாவது சின்ன குழந்தைகள் 13-15 வயசுனா பார்த்துங்களேன், ஒரு நம்ம ஊரில் வந்து 10th, 9th, 8th இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அது எவ்வளவு ஒரு இம்பேக்டை வந்து ஒரு ஹையர் கல்ச்சர் உள்ள இடங்களில் உருவாக்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ எல்லாமே குளோபலைசேஷன் ஆன பிறகு அதர் கண்ட்ரீஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா பழக்கங்களுமே அப்படியே நம்ம பீப்புள் நம் கடைபிடிக்கிறத, அது ஒரு பழக்கத்தில் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். இந்த இம்பேக்ட், அதாவது அவங்க 2 இயர்ஸுக்கு முன்னாடி சொன்ன இம்பேக்ட் வந்து நம்ம நாடுகளில் நம்ம குழந்தைகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது அந்த ரிஸ்கை ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் கூட நம்ம குழந்தைகளில் பலர் வந்து இந்த பழக்கங்களை மறைமுகமாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய போதை பழக்கங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது போதை பழக்கங்கள் இல்லைன்னா டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் கெட்டவங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்க எல்லாம் நல்லவங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடவே முடியாது. அது தவறான கருத்து. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டொபாக்கோனால் டைரக்டாக வரக்கூடிய நிறைய நோய்கள் அப்படின்றதில் கேன்சர்ஸு, ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறமா இது ப்ரெஷர் ப்ராப்ளம், பிபி இஷ்யூ, டயபெட்டிஸு, அதுக்கப்புறமா டென்ஷன் இஷ்யூ, நிறைய நம்ம சொன்னோம்ல, இதெல்லாமே ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, பேசிவ் ஸ்மோக்கர்ஸுக்கும் இது பாதிக்குது. அதாவது ஒரு நபர் ஸ்மோக் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளாடி அப்படின்னா, அவர் வந்து உள்ளால மூச்சு இழுத்து அந்த புகையை உள்ளே இழுக்கிறாரு, அவரோட பாடியில் டொபாக்கோ போகுது. ஓகே, இப்போது அவர் வெளிவிடக்கூடிய அந்த மூச்சு காட்டில் இதை விட அதிகமான பாதிப்புள்ள
டொபாக்கோ கண்டன்ஸ், நிக்கோட்டின் கண்டன்ஸ், அது இல்லாமல் கெடுதல் உள்ள நிறைய சுவாச பொருட்கள் வெளியே வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா அப்படின்னு வந்து வரக்கூடிய அவங்களோட குழந்தைகள், அவங்களுடைய மனைவி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்மோக் போய் அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்கான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பழக்கம் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய பழக்கமும் கிடையாது. எனிவே நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம சின்ன குழந்தைகள், நம்மளுடைய வழித்தோன்றல்கள், இவங்க எல்லாமே இந்த பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வேர்ல்டு டொபாக்கோ டே நமக்கு பயன்படணும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்டாக இருக்கட்டும், ஏற்கனவே பல வருஷங்களாக டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு மறைமுகமான விழிப்புணர்வாக இருக்கட்டும். இதன் மூலமாக டொபாக்கோ இல்லாத, டொபாக்கோ தவிர்த்த ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்ப்போம். நல்லவற்றை நம்ம வந்து நல்லதாகவே எடுத்துக்குவோம். இது வந்து யாருக்கும் அட்வைஸோ அல்லது சஜஷனோ கிடையாது. இது மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்றதையும் இது சம்பந்தமான டே இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெசேஜ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.